வெல்கம் டு அவர் சேனல். இதில் பார்த்தீங்கன்னா ஆடு வெள்ளாடு வந்து எந்த மாதிரி இருந்தால் வளர்க்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இதெல்லாம் பாருங்கள், இந்த ஆடெல்லாமே வந்து பல்லையாடு, சினைக்கோசம் வச்சுருக்காங்க. இது இதுக்கு மேலே சினை ஆகாது. பல்லு ஆறு புல்லாயிடுச்சு, நல்லா வயசும் ஆயிடுச்சு. ஆடு வந்து ஒரு மூணு ஈத்து ஆடு போட்டுருச்சு, மூணு ஈத்துக்கு மேலே ஆடு போட்டுருச்சு. அதுவும் வந்து ஆறு புல்லாடு தான். இந்த டிங்கு இருக்குது பாருங்கள், இதுவும் ஆறு புல்லாடு தான். இந்த இடத்துல இருக்கிற எல்லாமே வந்து ஆறு புல்லாடு தான். இதோட குட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே வந்து பார்த்தா வெள்ளாடு தான் வந்து ஆறு அடி வரையும் நல்லாவே வளரும். ஆனால் இவங்க இந்த ஆட்டையும் வந்து ரெண்டு மூணு வருஷமாக வளர்த்துட்ருக்காங்க, மூணு அடிக்கு மேலே வளரவே இல்லை. ஆறு வந்து ஆடு இந்த அளவுக்கு திடமாக இருந்தாலும் அதோடய குட்டிங் பார்த்திங்கன்னா மூணு அடி தான் வளரும், அதுக்கு மேலே குட்டிங் வந்து வளரவே வளராது. இதுக்கு வச்சுருக்கிற கிடாயே பார்த்திங்கன்னா இங்கே நிற்குது பாருங்கள், இந்த கிடாயை தான் வந்து இவங்க ஆட்டுக்கே வச்சுருக்கிறாங்க. இத்தனை நாட்டுக்கு வந்து இந்த இதில் ஒரு குட்டி போட்ட கிடாயவே தான் ஆட்டுக்கு வந்து கிடாயை வச்சுருக்கிறாங்க பயிருக்கு. இது போடுற குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா இதோட சைஸ்லேயே தான் இருக்குது, இதை விட இன்னும் சின்னதாக தான் இருக்குது. இதையும் வச்சு தான் வளர்த்துட்ருக்காங்க. ஆடு வளர்கிறதெல்லாமே மூணு மாதத்தில் தாராளமாக வளர்ந்துருது. ஆனால் அதோட வளர்ச்சியே வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு விளையாடு போகுது பாருங்கள், அவ்வளோ வசதத்துலேயே நின்றுது அப்படியே. அதுக்கு மேலே ஆடு வளர்த்துட்டு எல்லாமே போடுறாங்க பாருங்கள். அங்கே இருக்கிற கள்ளக்குடி எல்லாமே வந்து இந்த ஆடுகளுக்கு மட்டும்தான். அது நல்லாவும் மேயறது ஃபுல்லாகவே மேயும். மேய்ச்சிட்டு ஆனால் அது போகிற குட்டிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சைஸ்லேயே தான் இருக்கும், அது வளரவே வளராது. அது அப்படியே அதோடய வளர்ச்சி அப்படியே நின்றுச்சு. இந்த ஆடும் இப்போ குட்டி போட்டுச்சுன்னா ரெண்டு குட்டி தாராளமாக போடும். இதில் இருக்கிற இந்த ஆடு, இந்த படத்தில் இருக்கிற ஆடு எல்லாமே வந்து ரெண்டு குட்டி தாராளமாக போடும். இது மூணு குட்டி கூட போடும், அந்தளவுக்கு வயர் நப்ப இருக்கு. இந்த கடாயை பார்த்தீங்கன்னா பல்லு வந்து ரெண்டு பல்லு தான். இந்த கடாய் வந்து ஆட்டுக்கு வச்சுருக்காங்க. இதை தான் இந்த கடாய் என்ன சைஸில் இருக்கோ வளர்கிற ஆடு மொத்தமே போடுற குட்டி எல்லா குட்டியுமே அதே சைஸில் அப்படியே நின்றுது, அதுக்கு மேலே வராது. அந்த மாதிரி எந்த ஆடு இருந்தாலும் சரி, வெள்ளாடாக இருந்தாலும் சரி, செம்மறி ஆடாக இருந்தாலும் சரி, எந்த ஆடாக இருந்தாலும் சரி, மூணு மாதம் வரையும் அதுக்கு உண்டான வளர்ச்சி இல்லை அப்படின்னா அது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா அதை தாராளமாக விற்றுலாம். அதை நீங்கள் வந்து செலவு பண்ணி தீவனம் போட்டு அத்தனை பண்ணி வளர்க்குறதே வேஸ்ட்டு. அதோடய வளர்ச்சி வந்து அப்படியே நின்றும், உடம்பு இறுகலாகும், டைட்டாகும், தீனி எடுக்கிறதுனால கறி கூடும். ஆனால் ஆடு வந்து கண்டிப்பாக எத்தனை மாதம் ஆனாலும் வளரவே வளராது, இருக்கிற சைஸ்லேயே தான் இருக்கும். இந்த ஆடோட குட்டி வந்து அது வந்து பிறவு குட்டி, அந்த குட்டி மட்டும்தான் ஓரளவுக்கு திடமானது இருக்குது. மீதி எல்லா குட்டியுமே இவங்களும் விற்றுட்டாங்க, ஏன்னா அது வந்து வளரவே இல்லை அப்படிங்கிறனால அவங்களும் விற்றுட்டாங்க. இந்த ஒரு ஈத்துக்கு மட்டும் இந்த எல்லா ஆடையும் வச்சுருந்துட்டு இவங்களும் இது எல்லாத்தையுமே விற்றுட்டு மறுபடியும் புதுசாக தான் வந்து இறக்க போகிறாங்க. இந்த கிடாய் ஆனால் நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. இது இன்னும் இதுக்கு மேலே வர ஆடுங்களுக்கு வந்து இது அருமையாக செட் ஆகிக்கும், இது நல்லா இது அதுவும் கொஞ்சம் வளர்ந்துக்கும். மீதி இருக்கிற எல்லாமே பல்லையாடு அப்படிங்கிறனால இதுக்கு மேலே அந்த தாடி வச்சு அந்த வெள்ளாட்டுக்கெல்லாம் வயசு பல்லு நல்லா ஆறு பல்லு பல்லு எல்லாருமே சேர்ந்துருச்சு, அதுவும் சினைதான். இங்கே இருக்கிற ஆறு ஆடுமே பார்த்திங்கன்னா எல்லாமே சினையாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஆடு தான் மேக்ஸிமம் தவிர்த்துருங்க, வளராமோ அதாவது வளராமல் இவங்க இதே வச்சு மேனேஜ் பண்ணிட்டாங்க. எல்லாமே இவங்களுக்கு போட்டக்குட்டி எல்லாமே கருக்குட்டியாக இருக்குங்காட்டி எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி குட்டி வந்து ஒரு சைஸுக்கு மேலே வளரலை அப்படியே நின்றுச்சு அப்படின்னா தாராளமாக அந்த செட்டை அப்படியே மாற்றிட்டு வேறு ஆடுலாம் கூட வாங்கி வளர்த்துக்கலாம். இந்த மாதிரி இருந்தால் மேக்ஸிமம் ஆடு வந்து வளர்க்காதீங்க, கொடுத்துருங்க. ஃபுல்லாகவே இது எதுவுமே பண்ணையாடுலாம் எதுவுமே கிடையாது, ஃபுல்லாகவே நல்லாவே மேயர் ஆடுங்க தான். இது தீனி போட்டால் பயங்கரமாக தங்க அங்கே சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே வந்து நல்லாவே தீனி பொறுக்குங்க. இப்போது காலைல டைமுங்கிறனால கட்டி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு ஒரு மணி இப்போ என்னென்னு பார்த்தா ஏழு தான், ஏழு இடைய கால் தான் ஆகுது. அந்த டைமில் கட்டி வச்சுருக்காங்க, இதுக்கு மேலே மேய்க்கிறதுக்கு விடுவாங்க. அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு போட்டி போயிட்டு டைம் ஏப்பா பந்து போடுறது பசங்கெல்லாம் கோயில்ட்டு வந்துருங்க. இந்த ஆடு எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற ஒரு போட்டி நடத்துறாங்க. இதெல்லாமே நல்லா பெரிய ஒன்று தான் கிடையாது. நான் சொன்ன மாதிரி
நல்லாவே வளரக்கூடியது எல்லாம் ஆடுங்க எல்லாமே நல்லா பாருங்க, என்ன திடமா இருக்கு பாருங்க. அதே சைஸுக்கு அதோட பெரிய சைஸுக்கு அதோட குட்டிங்க எல்லாமே வந்துடும், அந்தளவுக்கு நல்லா இருக்கு. இவங்க காலைல மேய்ச்சிட்டு போனாங்கன்னா சாயந்தரம் தான் வருவாங்க வீட்டுக்கே. அவங்க காட்டில் கொண்டு போய் விட்டாங்கன்னா அது பாட்டுக்கு மேய்ஞ்சிருக்கும், குட்டி நல்லா கெட்டியில் இருக்கு. இந்த ஆடு எல்லாமே நாங்கள் தான் வாங்குவோம். இப்படி குட்டிலாம் தாராளமாக நம்பி வாங்கலாம். ஆடு பாருங்க எல்லாமே நல்லா மேய்த்து நல்லா போயிட்டு தான் இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.